வருடங்கள் காலங்கள் போனாலும் ஒரு சில லெஜண்ட்ஸை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது அதுவும் அவங்க விட்டுட்டு போன நிறைய நிறைய கால எச்சங்கள் எல்லாம் இருக்கு அது யாராலயும் மறக்க முடியாத மறக்க முடியாத உண்மைகள் இருக்கும்போதே நிறைய பேர் லெஜண்டாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில முதலிடம் பிடிக்கிறவரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இசைஞானி இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷத்துல அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தின் மூலமா தனி இசையமைப்பாளரா அறிமுகமானாரு அதுக்கு முன்னாடி இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல இசைத்துறையில அவரு கூட உதவியாளரா இருந்தாரு ஆனா எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருடைய ஒவ்வொரு நிமிடங்களும் இசைக்காகவே உருவாக்கப்பட்டுச்சு ஒரு வருஷத்துல நாற்பது படங்களுக்கும் மேல அவரு இருந்தாரு இதுதான் இப்படி அப்படின்னு பார்த்தா தொண்ணூறுகள்ல ஒரு வருஷத்துக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு ஆனா இப்ப இருக்கிற இசையமைப்பாளர்கள் இசையமைக்கணும் அப்படின்னாக்கா போயிட்டு வார கணக்குல மாச கணக்குல டைம் எடுத்துப்பாங்க ஆனா இளையராஜா அந்த மாதிரி எல்லாம் கிடையாதான் மணி துளில அவருக்கு பாடல்கள் உதயமாகுமா யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு இனிமையான பாடல் எப்ப கேட்டாலும் காதுல தேன் வந்து பாயற மாதிரி இருக்கிற பாடல் தென்றில் வந்து தீண்டும் போது அப்படிங்கிற பாடல் ஃப்ரம் அவதாரம் அந்த பாடலை உருவாக்க இவர் எடுத்துக்கிட்ட நேரம் வெறும் அரை மணி நேரம்தான் இப்படிப்பட்ட பிரம்மாண்ட லெஜண்டான இவருடைய ஆயிரமாவது படம் எது அப்படின்னு கேட்டா பால இயக்கிற கரகாட்டத்தை மெயினா வச்சு வர போற படம் இந்த படத்துல ஏற்கனவே பனிரெண்டு பாடல்களை ஆறே நாட்கள்ல இசையமைச்சு ஒரு பெரிய சாதனை பண்ணாரு இந்த படம் இவருக்கு ஆயிரமாவது படம் அப்படின்னு சொல்றதுல கூடுதல் பெருமையும் அடையறாங்க